வெல்கம். இது உங்க குக் மேடிசி சேனல். இன்னைக்கு நம்ம சோயாபீன் சில்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோ குள்ள. சோயாபீன் சில்லி செய்யறதுக்கு வந்து நம்ம தண்ணி இப்படி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். முதல்ல கொஞ்சமா அதோட உப்பு சேர்த்துக்கலாம். 150 கிராம் சோயாபீன்ஸ் அதில் போட்டுடலாம். இப்போ 15 நிமிஷம் அது நல்லா ஊறட்டு, நம்ம மூடி வச்சிடலாம். 15 நிமிஷம் நம்மளுக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த சுடுதண்ணியெல்லாம் கொட்டிட்டு பச்சை தண்ணி ஊற்றி நம்ம அலாசி எடுத்து வச்சிடலாம். இப்போ சுடுதண்ணியெல்லாம் நம்ம கொட்டிக்கிட்டு இப்போ பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம். இது பச்சை தண்ணியில் நல்லா அலாசி இப்போ தண்ணியெல்லாம் நம்ம இப்படி புழிஞ்சு எடுத்து ஒரு பவலில் போட்டுடலாம். இப்போ சில்லி பண்ணுறதுக்கு நம்ம மசாலாவெல்லாம் கலக்கி வச்சிடலாம். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் மைதா மாவு போட்டுடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், ரெட் கலர் ஜிலேபி பவுடர் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் நம்ம கலருக்காக. மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இனி கொஞ்சம் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். வினிகர் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன். எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி வந்து நம்ம சோயாபீன்ஸ்லேயே இருக்குது. நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அதே தண்ணி விட்டுரு, தண்ணி சேர்த்த வேண்டாம். இது ஒரு 10 நிமிஷம் நம்மளுக்கு ஊறட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலாவெல்லாம் நல்லா சோயாலெல்லாம் பிடிச்சிருச்சு. பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றல கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோன்னா இப்போ தண்ணி கொஞ்சம் விட்டுருச்சு. வடை சூடாயிருச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயாச்சு. இப்போ நம்ம சோயாவெல்லாம் போட்டு எடுத்துடலாம். மிதமான சூட்டில் போட்டால் போதும். ரெண்டு தடவையாக நம்ம போட்டு எடுத்துடலாம் சோயாவை. அடுப்பு சிம் பண்ணிக்கலாம். திருப்பி விட்டுடலாம். சோயா வந்து நம்ம தண்ணியோடு போடுறதுனால எண்ணெயில் போடுறப்ப கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அடுப்பு சிம் பண்ணி போட்டுக்கணும். ரொம்ப நம்ம வேகறக்கு விட்டால் முருகலாயிடு. சாஃப்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் முன்னாடியே நம்ம எடுத்துடணும். இப்போ இந்த மாதிரி ஆனதுமே நம்ம எடுத்துடலாம். வெங்காயமெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சுருக்குறோம். மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டாக ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக நம்மளுடைய சோயா சில்லி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.